எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ஹே சினாமிக்கா இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் எடுத்து முடிஞ்சு போன படம். காஜல் அகர்வால் வந்துட்டு எப்போ ஃபீல்டில் இருந்தாங்களோ அப்போ எடுத்த படம் இது. அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றுட்டாங்க. ஸோ இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம், குறிப்பாக கோவிட் தேட்டர் ப்ராப்ளம் அது இதுன்னு. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் பண்ணுறது ஐடியாவுக்கு எல்லோரும் வந்தாங்க, திடீர்னு வந்து 50% ஆக்குபென்ஷன்ஸு அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதனால் இந்த படம் நிறைய தேதி மாறி மாறி போய் லாஸ்ட் என்ன பண்ணாங்க, 15 February தேட்டர் ரிலீஸ்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் மாறி போய் 3rd March ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இந்த படத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாளைக்கு வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இது வந்திருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், தெரியாதவங்க மட்டும் கேட்டுக்குங்க. பிருந்தா மாஸ்டர் தான் இந்த படத்துடைய டைரக்டர். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம துல்கர் சல்மான் இருக்காரு, காஜல் அகர்வால் இருக்காங்க, அதித்தி ராவ் இருக்கிறாங்க. ஸோ படம் வந்துட்டு இது ஒரு ரொமான்ஸ் அண்ட் லவ் மூவின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை ஆக்சுவலாக வந்து இந்த வேலண்டைன் டேக்கே வந்துட்டு அவங்க வெளியிடுற அந்த ஐடியாவில் தான் 15 February அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. வராதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த தேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 50% ஆக்குபென்சி பாதி தான் உட்கார முடியும். ஸோ காசு வந்துட்டு சம்பாதிக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, 3rd March போயிட்டாங்க. ஸோ இந்த படத்தோடைய அப்டேட் இது தான். 6 மணிக்கு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் வெளியிடுறாங்க, இது அஃபிஷியல் அறிவிப்பு.